الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وسلم فقد قال الله تعالى في كلامه العزيز وفي فرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العظيم وقال نبينا عليه الصلاة والسلام أشد الناس بلاء الأنبياء ثم الأمثل فالأمثل أو كما قال صلى الله عليه وسلم الحمد لله இப்புலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்க கூடிய வல்ல நாயன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழ்களும் உரித்தாகட்டும் அல்ஹம்துலில்லாஹ் அவனால் இவ்வுலகிற்கு அனுப்பப்பட்ட எனது உயிரிலும் இனிய ரசூலே கரீம் காத்தமுன் நபி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபிஐங்கள் தபா தாபிஈங்கள் சுஹதாக்கள் நாளை கியாமத்துடைய நாள் வரையிலும் அல்லாஹுவை சந்தோஷப்படுத்த காத்திருக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக மேலான அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் என்ன என்ன நல்ல விடயங்களை தமது வாழ்வில் தமது வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படி ஏவியுள்ளானோ அத்துணை விடயங்களையும் அணு அணுவாக தமது வாழ்வில் வாழ்நாளில் எடுத்து நடந்து கொள்ளும்படியும் என்னென்ன விடயங்களை விட்டு தவிர்ந்து விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளும்படி எச்சரித்துள்ளானோ அத்துணை விடயங்களை விட்டும் முற்றும் முழுதாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் ஃபத்தகுல்லாஹ் மேலான அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹுடைய நல்லடியார்களே நாம் அனைவரும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் ஒரு சோதனையான ஒரு காலம் ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் ஒவ்வொரு விதத்தில சோதிச்சு கொண்டிருக்கிறான் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் கஷ்டத்தை கொடுத்திருக்கிறான் அவர்கள் பொருளாதார சிக்கல்களின் காரணமாக கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் இன்னும் சில மனிதர்களுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்திருப்பான் அவர்கள் ஆங்காங்கே வைத்தியசாலைகளில் அவர்களுடைய நோய்க்கு ஷிஃபாவை ஏற்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி ஷிஃபாவை தேடிய வண்ணம் அவர்கள் அங்கே காத்துக் கொண்டிருப்பார்கள் இன்னும் சில மனிதர்கள் கடனுடைய பிரச்சினை கவலை துன்பம் கஷ்டம் சகோதரர்களே பிரியார்களே இவ்வாறு ஒவ்வொரு வகையான சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டவர்களாக இன்று மனிதர்கள் உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்
உலகத்திலே மனிதர்களாக வாழக்கூடிய எங்களுடைய உள்ளத்தில் ஆணித்தரமான ஒரு விடயம் இருக்க வேண்டும். இந்த கஷ்டங்கள், சோதனைகள், கவலைகள், பிரச்சனை, கடன், சகோதரர்களே, பெரியார்களே, இதை ஏற்படுத்தக்கூடியவன் யார்? இது எங்கிருந்து வருது? சகோதரர்களே, பெரியார்களே, முழு உலகத்துடைய நிர்வாகம், முழு உலகத்துடைய கண்ட்ரோல், முழு உலகத்துடைய ஆட்சி, இது யாருடைய கையில் இருக்குது? சகோதரர்களே, பெரியார்களே, இது அனைத்தையும் அல்லாஹ் தான் செய்வித்துக் கொண்டிருக்கிறான் என்று நம்பிக்கை உள்ளத்துக்கு வரணும். இது உள்ளத்துக்கு வந்துட்டண்டா உலகத்தில் வாழ்றது வெரி சிம்பிள். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, அனைத்தையும் செய்யக்கூடியவன் அல்லாஹ் என்ற அந்த நம்பிக்கை உள்ளத்துக்கு வரணும். அல்லாஹ் அறியாம உலகத்தில் ஒன்றும் நடைபெற மாட்டாது. அல்லாஹ்வுடைய அறிவுடைய விசாலம் எந்த அளவு கண்டா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா. வமா தஸ்குது மின் வரகத்தின், சுப்ஹானல்லாஹ், ஒரு மரத்தில் இருந்து ஒரு காஞ்சல உழுது, அந்த காஞ்சலைய பத்தி நாங்க யாரும் பெரிதா கேப் பண்ண கூட மாட்டோம், அதை கணக்கெடுக்கவும் மாட்டோம். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுடைய அறிவுடைய விசாலம், ஒரு மரத்தில இருந்து ஒரு காஞ்சல உழுது, அந்த இலை உழக்கூடிய நேரத்தில் எத்தனை சுழல்கள் சுத்த வேண்டும்? சுபஹானல்லாஹ், அந்த இலை எங்க உழணும், பூமியில எந்த இடத்துல உழணும், அதுக்கு பின்னால பூமிக்கு என்ன பிரயோஜனம் நடக்கணும்? இந்த மொத்த அறிவையும் அறிந்தவனாக எங்கட ரப்பு அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான். இந்த நேரத்தில் எங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், அப்ப அல்லாஹ் அறியாமலுக்கு எங்களுக்கு கவலை வருது, அல்லாஹ்க்கு தெரியாமக்கா கஷ்டங்கள் வருது, அல்லாஹ்விற்கு தெரியாமக்கா நோய்கள் வருது? சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வுடைய ஒரு சுன்னத் மனிதனை சோதிக்கிறது. அது யாராக இருந்தாலும் அல்லாஹ்க்கு சுபஹானஹு தஆலா மனிதனை சோதிச்சே ஆகுவான். எங்கட பார்வல, கஷ்டம் வந்தா மட்டும்தான் சோதனை, கவலை வந்தா மட்டும்தான் சோதனை? இல்ல சகோதரர்களே, ஒரு மனிதன் உலகத்துல செல்வ செழிப்போட வாழ்றாரு, கண்ணியத்தோட வாழ்றாரு, பட்டம் பதவிகளோட வாழ்றாரு, இதுவும் அந்த மனிதனுக்கான சோதனை. அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாக பேசுறான், அல்லாஹ் தெளிவாக பேசுறான். சூரத்துல் ஃபஜ்ர்ல அல்லாஹ் சொல்றான், ஃபஅம்மல் இன்சானு இதா மப்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமா ஃபயகூலு ரப்பி அக்ரமன். சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதனை அல்லாஹ் சோதிக்க நாடிட்டானண்டா அல்லாஹ் குர்ஆன்ல செல்றான், ஃபஅக்ரமஹு, நாங்க அவரை கண்ணியப்படுத்துவோம், அவரை கண்ணியப்படுத்துவோம். முழு உலக மக்களும் சொல்வாங்க, இவர் தானால் இவருடைய பேச்சுக்கு ஒரு மதிப்பு இருக்கும், எல்லா மக்களும் இவரை வரவேற்பாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹ் ஒரு கண்ணியத்தை இந்த மனிதனுக்கு கொடுப்பான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த கண்ணியத்தை கொடுத்து இந்த மனிதனை சோதிக்கிறான். சோதனல இந்த மனிதன் இந்த கண்ணியத்தோட அல்லாஹ்வுடைய நெருக்கம் சரியாக அமைஞ்சிட்டண்டா அவர் எக்ஸாம்ல பாஸ். உலகத்தில் ஒரு டாக்டராக வாழுவாரு, ஒரு லாயராக வாழுவாரு, ஒரு ஃபிரக்டராக வாழுவாரு. சகோதரர்களே, பெரியார்களே, எந்த நிலைமல இருந்தாலும் சரி, அல்லாஹ் கொடுத்த அந்த கண்ணியத்தை வச்சு, அல்லாஹ் கொடுத்த அந்த அந்தஸ்தை வச்சு, அல்லாஹ் கொடுத்த அந்த பட்டம் பதவிகளை வச்சு, அவர் ரப்புல் ரப்போட உள்ள அந்த தொடர்பை சீராக்கினாரண்டா சகோதரர்களே, பெரியார்களே, அந்த டாக்டர் பாஸ், அந்த லாயர் எக்ஸாம்ல பாஸ். அப்படி சீராகல்ல, அல்லாஹ்வுக்கும் அவருக்குமான தொடர்பு சீராகல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, என்ன பெரிய கண்ணியத்தோடு உலகத்தில் வாழ்ந்தாலும் அவர் ஃபெயில், அவர் உலகத்துடைய வாழ்க்கையை வீணடிச்சிட்டார். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் கண்ணியத்தை தாரது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நாங்க அவங்களை சோதிக்கிறோம்,
அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் நிறைய நிறைய நியமத்துக்களை நாங்கள் அவருக்கு கொடுப்போம். செல்வ செழிப்போட வாழ்வாரே, வாகன வசதிகளோட வாழ்வாரே, தோட்டம் துறவுகளோட வாழ்வாரே, பங்களா மாதிரி பெரிய வீடுகளை கட்டி போட்டிப்பாரு. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மனிதன் நினைக்கணும், அல்லாஹ் தந்த இந்த முழு சொத்தும் நான் மட்டும் அனுபவிப்பதற்காக வேண்டி தந்தோண்டு அல்ல, இந்த சொத்துல ஏழைகள் ஒரு பங்கிக்குது. அல்லாஹ் ஏழைகள் ஒரு பங்கு வச்சிருக்கிறான். அந்த கடமைய சரியாக உணர்ந்து ரப்ப சந்தோஷப்படுத்தி அழகான முறையில உலகத்துல வாழ்ந்தாரண்டா, இந்த சோதனையில இவர் பாஸ், இந்த எக்ஸாம்ல இவர் பாஸ். சகோதரர்களே, பெரியார்களே, இதே ஞாபத்துக்கள் கிடைத்த மனிதன் அல்லாஹுடைய அந்த தொடர்ப சீராக்கல்லண்டா, அவரு எந்த நிலைமல உலகத்தில் வாழ்ந்தாலும் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் அவர் ஃபெயில். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹுக்கு சுபஹானஹு தஆலா தொடர்ந்து அந்த ஆயத்தில் சொல்றான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன். இந்த மனிதன் சொல்வானா, நாங்க சொல்வோம் தானே, அல்லாஹ் எனக்கு எல்லாம் தந்திக்கான் அப்பா, நிறைய சொத்து சோத்தோட வாழ்றேன், எல்லாம் தந்திக்கான். சகோதரர்களே, பெரியார்களே, அதே போல இந்த மனிதன் சொல்வானாம், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், அல்லாஹ் என்னைய கண்ணியப்படுத்திட்டான் அப்பா. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை கண்ணியப்படுத்த அல்ல, உங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறேன். நீங்க எப்படி என்னையோட நெருங்குறீங்க என்கிறத நான் சோதிச்சு கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். சகோதரர்களே, பெரியார்களே, அதே அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான், அதே அடுத்த ஆயத்தில் அல்லாஹ் பேசுறான், இன்னொரு அடியான இன்னொரு மனிதன நான் எப்படி சோதிப்பேன் தெரியுமா, அவனுடைய ரிஸ்கன அப்படியே துண்டிச்சிடுவன். உலகத்தில வாழ்றது சரியான கஷ்டம், உலகத்தில வாழ்றது சரியான கஷ்டம், அண்டை அண்டைக்கு உணவுடைய ஏற்பாடுகள் கூட சரியான கஷ்டம். கவலையோட வாழ்றாரு, கஷ்டத்தோட வாழ்றாரு, பிரச்சனைகளோட வாழ்றாரு, கடனோட வாழ்றாரு. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், நான் உங்களுக்கு கஷ்டத்தை தந்து சோதிக்கிறது, இந்த நிலைமல நீங்க என்னையோட எப்படியான தொடர்பை வச்சுக்கொள்றீங்க என்கிறத சோதிச்சு பார்ப்பதற்காக வேண்டி. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். எங்கட நாட்டிலையும் கூட நிறைய இடங்கள்ல வறுமை தாங்க இல்லாம, கஷ்டம் தாங்க இல்லாம இன்னைக்கு இஸ்லாத்தை பலி கொடுத்து கொண்டிருக்கிறான். இஸ்லாத்தை விட்டு மதம் மாறிட்டு போறாங்க, வீட்டுக்கு சீட்டு போட்டு கொள்றதுக்காக வேண்டி, வீட்டுடைய கட்டிட வேலைகளை செஞ்சு கொள்றதுக்காக வேண்டி. சகோதரர்களே, பெரியார்களே, அற்பமான சொற்பமான துனியாவுக்காக வேண்டி இஸ்லாத்தை விடுவதற்கே இன்றைக்கு கலிமா சொன்ன எத்தனையோ நபர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாக்கும். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் இந்த சோதனைய தந்தது, அல்லாஹ் இந்த சோதனைய தந்தது ரப்புடைய தொடர்பு, அல்லாஹ்வுடைய தொடர்பு, அது சீராகணும் என்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு தஆலா இந்த சோதனைகள் எங்களுக்கு தந்து சோதிச்சு கொண்டிருக்கிறான். இந்த மனிதனும் அல்லாஹ்ட சொல்வானாம், ஃபயகூலு ரப்பி அஹானன், யா அல்லாஹ், நீ என்னை கேவலப்படுத்திட்டாய், யா அல்லாஹ், என்னைய கேவலப்படுத்திட்டாயா அல்லாஹ். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சொல்றான், நான் உங்களை கேவலப்படுத்த அல்ல, நான் உங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறேன். இந்த நிலைமல நீங்க என்னைய எப்படி அணுகிறீங்கிறத நான் சோதிச்சு கொண்டிருக்கிறேன் என்பதாக அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா குர்ஆன்ல தெளிவாக பேசுறான். அந்த ஆயத்துடைய தொடர்ல அல்லாஹ் பேசிட்டு அப்படியே வாரான். அல்லாஹ் செல்றான், கல்ல, நான்கு பாவங்களை செஞ்சிடவான, நான்கு பாவத்தை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க நீங்க. முதலாவது சொன்னாங்க, கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம், யதீம்களை, அனாதைகளை, பெற்றார்கள் இல்லாத பிள்ளைகள், அனாதைகள், உம்மா வாப்பா இல்லாத பிள்ளைகள்,
இவர்களை நீங்க கண்ணியப்படுத்துறீங்க இல்ல. சகோதரிகளே, பெரியார்களே, கட்டாயம் நாங்க செய்ய வேண்டிய ஆக முக்கியமான ஒரு அமல்கள் ஒன்றுதான் இந்த அநாதை பிள்ளைகளை நாங்க கவனிக்கணும். எத்தனையோ வீடுகள் அவங்க அழுது கொண்டிருப்பாங்க, அவருடைய அந்த தேவைகளை, அன்றாடம் செய்ய வேண்டிய அந்த கடமைகளை சரியான முறையில செய்து கொள்ள முடியாம வீட்டுக்குள்ள கண்ணீர் வடிச்சு கொண்டிருப்பாங்க. இவர்களை நாங்க தேடணும், அணுகணும். சகோதரிகளை, பெரியார்களே, இவர்களுடைய வேலைகளை அழகான முறையில் செய்து கொடுப்பதன் மூலமாக அல்லாஹ் எங்களுடைய பிள்ளைகளுடைய நிலைமைகளை சீராக்கி தருவான். எங்களுக்கு வரக்கூடிய பலாய் முசீபத்துக்களை அல்லாஹ் நீக்கிடுவான். அதே தொடராயத்தில் இரண்டாவதாக அல்லாஹ் சொல்றான், நீங்க ஏழை எளியவர்களுக்கு உணவளிக்கிறீங்க இல்ல, ஏழை ஏழ்மையானவர்களை நீங்க கவனிக்கிறீங்க இல்ல. சகோதரர்களே, பெரியார்களே, கட்டாயம் கவனிக்கப்பட வேண்டியவர்கள் தான் இந்த ஏழைகள், பலவீனமானவர்கள். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன்னமா துன்சரூன வ துர்ஸகூன பிதுஆஃபாயிக்கும், உங்களுக்கு உதவி செய்யப்படுவதெல்லாம், உங்களுக்கு ரிஸ்க்கு கொடுக்கப்படுவதெல்லாம் உங்களில் இருக்கக்கூடிய பலவீனமானவர்களை கொண்டு என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஏழை எளியவர்கள் கவனிக்கப்படணும். சகோதரிகளை, பெரியார்களே, சிலவங்க இருப்பாங்க, சில நபர்கள் இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அழகான அமைப்புல தான் இருப்பாங்க, வீட்டு வசதிகள் ஏதோ ஒரு அமைப்புல நன்றாக இருக்கும், ஆடைகளை அழகாக அணிஞ்சு கொண்டிருப்பாரு, வீட்டு உள்ளுக்கு கண்ணீர் வடிச்சு கொண்டிருப்பாரு ஒரு நேர உணவுக்காக வேண்டி. சகோதரிகளை, பெரியார்களே, இவர்கள் ஏழைகள், வெளியே யாரிடம் தன்னுடைய குறைகளை சொல்ல மாட்டார்கள், ஏழ்மையானவர்கள். இவர்கள் கவனிக்கப்பட வேண்டும், இவர்களுக்கு நாங்கள் தேடி தேடி உணவளிக்க வேண்டும். சகோதரிகளே, பெரியார்களே, உணவளிப்பது ஆக பெரிய ஒரு அமல். அல்லாஹ் குர்ஆன்ல இந்த சக்கரன் நரகத்தை யாரு தெரியுமா வச்சிருக்கிறான், அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், மா ஸலகக்கும் ஃபீ ஸக்கர், சக்கரன் நரகத்துல யாரு போவாங்க தெரியுமா, காலு லம் நகு மினல் முஸல்லீன், தொழாதவர்கள். யாரெல்லாம் உலகத்தில் அந்த அல்லாஹ்வுடைய அந்த கடமைய தொழுகைய யாரெல்லாம் நிறைவேற்றவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை வச்சிருக்கிறான். அதே போல அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்றான், அவர்கள் ஏழை எளியவர்களுக்கு, ஏழ்மையானவர்களுக்கு அவர்கள் உணவளிக்கவும் இல்லை, அவர்களுக்கும் அல்லாஹ் சக்கர் என்ற நரகத்தை ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறான். சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக முக்கியமான ஒரு அமல் ஒன்று தான் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது. இந்த அமல்களையும் நீங்க செய்றீங்க இல்ல, அல்லாஹ் குர்ஆன் அல்லாஹ் சொல்றான். மூணாவதாக அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய மீரா சொத்துக்கள், மீரா சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஒரு குடும்பத்தில் தகப்பன் மௌத்தா போனதுக்கு பின்னால, வாப்பா மௌத்தா போனதுக்கு பின்னால, வாப்பவுடைய முழு சொத்துக்களையும் அந்த பிள்ளைகளுக்கு இஸ்லாம் கூறிய முறை பிரகாரம் பங்கீடு செய்து கொடுக்கப்பட வேண்டும். இதற்குத்தான் மீராஸ் என்பாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, இந்த மீராஸ் சொத்துக்கள் சரியாக பிரிக்கப்படுதில்லை. இன்னைக்கு என்ன நடக்குதுண்டா, தகப்பன் மௌத்தா போனதுக்கு பின்னால இந்த தகப்பனுடைய அந்த முழு சொத்தையும் ஏதோ ஒரு மூத்த பிள்ளை, அல்லது ஏதாவது கொஞ்சம் அந்த குடும்பத்தில் கொஞ்சம் கடினமாக இருக்கக்கூடிய ஒரு பிள்ளை அந்த முழு சொத்தையும் அபகரிச்சு கொள்றாரு. சகோதரர்களே, பெரியார்களே, இது ஆக பெரிய ஒரு அநியாயமாக இது கொண்டிருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல செல்றான்,
குர்ஆன்ல ஒரு பேஜ்ல தனியாக இந்த மீரா சொத்துக்களை பத்தி அல்லாஹ் பேசுறான். ஒரு பக்கத்துல பேசுறான் எப்படி இந்த சொத்துக்கள் பிரிக்கணும், யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பங்கு போகணும். சகோதரர்களே, பெரியார்களே, அது ஆண் குழந்தையா இருந்தா இவ்வளோ, பெண் குழந்தையா இருந்தா இவ்வளோ. சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெளிவாக பேசுறான். இந்த முறை பிரகாரம் இந்த மீரா சொத்துக்கள் பிரிக்கப்படணும். இதை நீங்க பிரிக்கிறீங்க இல்ல, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். நாலாவது பாவத்தை அல்லாஹ் சொல்றான், தொடர் ஆயத். அல்லாஹ் சொல்றான், உங்களோட உள்ளத்துல துனியாவுடைய மோகம், துனியாவுடைய அன்பு எந்த அளவு கண்டா, நீங்க எவ்வளோ தான் துனியாவை தேடினாலும் அதுல திருப்தி காண்றீங்க இல்ல. ஒரு கடையை வச்சு வியாபாரம் செஞ்சுட்டு போறாரு, இவட உள்ளத்துல அந்த துனியாவுடைய மோகம் இருந்தா ஒரு நாளும் திருப்தி காண மாட்டாரு. இவருடைய பிளான் இருக்கும், இந்த கடை போதாது, இன்னும் ஒரு கடையை நான் கட்டணும், ரெண்டாவது கடையும் அல்லாஹ் கொடுத்துட்டான், திருப்தி காண மாட்டாது, உள்ளத்துல துனியாவுடைய மோகம், ரெண்டு போதா, மூணு, நாலு, அஞ்சு. சகோதரர்களே, பெரியார்களே, துனியாவுடைய மோகம், ஒரு வாகனம் அண்டா, அந்த வாகனம் போதாது, இன்னும் ஒரு வாகனம் வாங்கணும், இதை விட நல்ல ஒரு வாகனம் வாங்கணும். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த நிலைமை எப்ப உருவாகும் அண்டா, எப்ப எங்க உள்ளத்துல துனியாவுடைய மோகம் இருக்குமோ. சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, லவ் கான லிப்னி ஆதம வாதியான மின் தஹபின் லதமன்னா சாலிசன், ஆதமுடைய மகனுக்கு, ஆதமுடைய மகனுக்கு ரெண்டு கால்வாய்களை தங்கமாக ஆக்கி கொடுத்தாலும் அவன் யோசிப்பானாம், லதமன்னா சாலிசன், மூணாவது ஒரு கால்வாய் எனக்கு தங்கமாக கிடைக்காதா. சகோதரர்களே, பெரியார்களே, திருப்தி காண மாட்டாரு. சொன்னாங்க ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க, வலா யம்லஉ ஃபாஹு இல்லல் கபர், அவன்ட வாய் எப்ப பொத்தப்படும் தெரியுமா, எப்ப பொத்தப்படும் தெரியுமா, எப்ப கபருக்கு போறாரோ, எப்ப மௌத்தா போறாரோ, அப்பதான் அவருடைய வாய் மூடப்படும் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகோதரர்களே, பெரியார்களே, கடல் நீரை ஃபுல்லா கொடுத்தாலும் அவருடைய தாகம் தீராதது போல இந்த துனியாவுடைய மோகம் எங்க உள்ளத்துக்கு வந்துடப்படாது. அல்லாஹ்கு சுபஹானஹு தஆலா சென்ன இந்த நாலு பாவத்தையும் செய்யாம இருக்கிறதுக்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வானா. மேலான சகோதரிலே பெரியார்களே, பின்னால அல்லாஹ் சொல்றான், சகோதரிலே பெரியார்களே, அல்லாஹ்கு சுபஹானஹு தஆலா இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த கவலைகள், இந்த பிரச்சனைகள் அல்லாஹ் தாரது எங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியபுலுவக்கும் ஐயுக்கும் அஹ்சனு அமலா, உங்களுக்கு மௌத்தையும் ஹயாத்தையும் தந்து நான் உங்களை சோதிச்சு கொண்டிருக்கிறது எதற்காக வேண்டி தெரியுமா, உங்கள்ல யாரு சாலிஹான நல்ல அமல்கள் செஞ்சுட்டு எனக்கிட்ட வாரீங்க என்கிறத சோதிக்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் மௌத்தையும் ஹயாத்தையும் எங்களுக்கு சோதனையாக அல்லாக்குகிறான். சகோதரிகளே, பெரியார்களே, இந்த ஆயத்தில் முதலாவது அல்லாஹ் மௌத்த பேசுறான். ஏன் மௌத்த பேசுறான், இந்த உலக வாழ்க்கை அல்லாஹ் பேசவே இல்லை. மௌத்து உண்மையான, சகோதரர்களே பெரியார்களே, உண்மையான வாழ்க்கையுடைய ஆரம்பம் எப்ப தெரியுமா, மௌத்துக்கு பின்னால தான், மௌத்துக்கு பிறகு தான் ஹயாத் என்கிறதாக அல்லாஹ் பேசுறான். மௌத்துக்கு பிறகு தான் ஹயாத், உண்மையான வாழ்க்கை மௌத்துக்கு பிறகு தான் அல்லாஹ் வச்சுக்கிறான். அப்ப இந்த துனியாவுடைய வாழ்க்கை என்ன, அல்லாஹ் சொல்றான், ஐயுக்கும் அஹ்சனு அமலா, நீங்க சாலிஹான நல்ல அமல்கள் செய்வதற்காக வேண்டித்தான் நாங்க இந்த துனியாவுடைய இந்த கொஞ்சம் கால வாழ்க்கையை தந்தோம். நாங்க என்ன செஞ்சிருக்கிறோம் சகோதரிகளே, இன்னைக்கு நாங்க நோக்கத்தை மறந்து உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் அனுப்பிய நோக்கம் என்னமோ, நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நோக்கம் என்னமோ, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், இந்த ஜின்களையும் இந்த மனிதர்களையும் நான் உலகத்தில் படைத்த நோக்கம் என்னைய வணங்குறதை தவிர வேற ஒன்றும் இல்லை என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்றைக்கு நாங்கள் தேவைகளை நோக்கமாக ஆக்கி கொண்டிருக்கிறோம்.
உலகத்தில பணம் சம்பாதிக்கிறது தேவை, வீடு கட்டுறது தேவை, வாகனம் வாங்குறது தேவை, மனைவிமார் பிள்ளைகள் தேவைகள். இன்றைக்கு நாங்க தேவைகளை நோக்கமாக ஆக்கிட்டோம், அல்லாஹ் படைச்ச நோக்கத்தை மறந்துட்டோம். சகோதரிலே பெரியார்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த கொஞ்சம் கால வாழ்க்கையில நாங்க அல்லாஹ்வை மறந்து அல்லாஹ்வை மறந்து உலகத்துல வாழ்ந்துட்டு போனோம்டா, அல்லாஹ்வுடைய எக்ஸாம்ல சோதனையில நாங்க எல்லாரும் ஃபெயில். சகோதரர்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இந்த சோதனையை வந்து எங்களுக்கு மட்டுமல்ல, நபிமார்களை கூட அல்லாஹ் சோதிச்சுக்கிறான். நபிமார்கள் மனிதர்கள் பெரிய அந்தஸ்துள்ளவர்கள், நபிமார்கள் ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் வாப்பா விட்டு பிரிச்சு அல்லாஹ் சோதிச்சான், தகப்பனை விட்டு பிரித்து சகோதரர் விட்டு பிரித்து அல்லாஹ் சோதிச்சான். ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களை அல்லாஹ் சகோதரர்களே பெரியார்களே அந்த பாலை வனத்துல அந்த சுடு மணல்ல. இன்னைக்கு நாங்க ஒரு ஊடொன்று தேடுறண்டா, ஒரு வீடொன்று பாக்குறண்டா, முதலாவது பாக்குறோம் பள்ளி கிட்டவா, ஸ்கூல் கிட்டவா, பக்கத்துல யாராவது முஸ்லீம்கள் இருக்கிறாங்களா? சகோதரர்களே பெரியார்களே, ஏன் தனியே அந்த இடத்துக்கு போறதுக்கு பயம்? அல்லாஹுடைய ஓர்டர் கட்டல தன்னன் தனிய தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளையையும் அந்த சுடு மணல்ல விட்டுட்டு வராங்கண்டா, அது எவ்வளவு பெரிய ஒரு சோதனை. சகோதரிலே பெரியார்களே, அந்த சோதனையில ஹதரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. எங்கட ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அல்லாஹ் சோதித்தான். ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் அல்லாஹ் சோதித்தான். எந்த அளவு கண்டா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அஷத்துன் நாசி பலான் அல் அம்பியா, மனிதர்களே கடுமையான சோதனை யாருக்கு தெரியுமா? அதுதான் நபிமார்களுக்கு. எந்த அளவுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அல்லாஹ் சோதிச்சானண்டா, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கடைசி நேரம் சகராத்துடைய நேரம், ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க மடியில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறான். ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க நபி அவங்களோட சகராத்த கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, உலகத்தில யாராவது சகராத்துடைய வேதனை இல்லாமல் மௌத்தா போவாங்கண்டா, நான் சொல்ல மாட்டேன், இவர் நல்ல மனிதன் என்பதாக. அந்த அளவுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சகராத்துல கஷ்டப்பட்டான். சகோதரர்களே பெரியார்களே, யாரு முழு உலகத்துக்கும் அருட்கொடையாக வந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க? கையை ஏந்தினா அல்லாஹ் அவருடைய அனைத்து அருள்களையும் பூமிக்கு இறக்குவான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய இறை நேசர் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கட நிலைமை இந்த அளவு கண்டா. சகோதரே பெரியார்களே, எங்கட நபி அல்லாஹ் இன்னும் எந்த அளவுக்கு சோதிச்சானண்டா. சொன்னாங்க சஃபியா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க அவங்கள பார்த்து நபி அவங்க, யா சஃபியா யுஅக்குர் ரஜுல கமா யுஅக்குர் ரஜுல கமா யுஅக்குர் ரஜுலான், உங்கள்ல ரெண்டு பேருக்கு வார கஷ்டத்தை போல எங்கள்ல ஒத்தர் நாங்க அனுபவிச்சு கொண்டிருக்கிறோம் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. சகோதரர்களே பெரியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அல்லாஹ் ரெண்டு நிலைமல சோதிச்சான், ரெண்டு நிலைமல சோதிச்சான். ஏழ்மைய கொடுத்தும் அல்லாஹ் சோதிச்சான், பணத்தை கொடுத்தும் அல்லாஹ் சோதிச்சான். இந்த ரெண்டு நிலைமையிலையும் ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. எந்த அளவுக்கு ஏழ்மையண்டா, எந்த அளவுக்கு ஏழ்மையண்டா. ஹதரத் ஆயிஷா நபி அவங்களோட அன்பு மனைவி ஹதரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்றாங்க, எங்கட வீட்டு அடுப்பு எரியல்ல, எந்த அளவுக்கு அண்டா, ஒரு பிறைய பார்த்தோம் ஒரு மாதங்கள் கழிஞ்சிட்டுது, எங்கட வீட்டுல சாப்பாட்டுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. யாருடைய வீடு? நபியுடைய வீடு. இரண்டு பிறைகளை பார்த்தோம், இரண்டாவது பிறைய பார்த்தோம், இரண்டு மாதங்கள் கழிஞ்சிட்டுது, எங்கட வீட்டுல சாப்பாடுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. சுபஹானல்லாஹ். சகோதரே பிரியார்களே, மூன்றாவது பிறைய பார்த்தோம், மூன்று மாதங்கள் கழிந்துட்டது, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல சாப்பாட்டுக்கு எந்த ஏற்பாடும் இல்லை. எவ்வளவு ஏழ்மை! இன்னைக்கு ஒரு நேரம்
தேனுடைய தேனியுடைய அந்த வேலை கூட முன்ன பின்னானா கூட எங்களுக்கு தாங்கிக் கொள்ளேலா. இன்னைக்கு நாங்கள் அப்படி இப்படி பேசிக் கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வீட்டுடைய நிலைமை இது. சஹாபாக்கள் கேட்டாங்க, நீங்க என்னத்தை சாப்பிட்டீங்க வீட்டில்? சொன்னாங்க, அஸ்வதான், ரெண்டு கருப்புகள், பேரீத்தம்பழத்தை திண்டு கொள்வோம், ஜம்சம் தண்ணியை குடிச்சு கொள்வோம். சகோதரர்களே, பெரியார்களே, இந்த அளவுக்கு ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சோதிக்கப்பட்டாங்க ஏழ்மையால். இன்றைக்கு எங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் என்ன சகோதரர்களே? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஜனாசா வீட்டில் வைக்கப்பட்டிருக்குது. ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்க வீட்டில் ஈக்கிறாங்க, மக்கள் எல்லாம் வீட்டுக்கு வாராங்க ஜனாசாவை பார்ப்பதற்காக வேண்டி. இரவுடைய நேரம், இருளான நேரம், இருட்டாக ஈக்குது. மக்கள் வந்தா அந்த ஜனாசா சரியாக விளங்குது இல்ல. மக்கள் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவங்கள பார்த்து சொன்னாங்க, யா ஆயிஷா, ஏதாவது ஜெய்தூன் இருந்தா கொஞ்சம் இந்த விளக்க பார்த்தவங்களே கொஞ்சம் வெளிச்சம் வருமே என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவும் சொல்றாங்க, ஹஜ்ரத் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹாவும் சொல்றாங்க, எங்கட வீட்டுல விளக்க பத்த வைக்கிற அளவுக்கு ஜெய்தூன் இருந்திருந்தால் நான் குடிச்சிருப்பேன், அந்த அளவுக்கு நான் பசியோடு இருக்கிறேன். சகோதரர்களே, பெரியார்களே, யார் சொன்னது? முழு உலகத்திற்கும் மறுக்குடையாக வந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டுடைய நிலைமை. ஆனாலும் நபியுடைய தஹஜ்ஜத் அது தஹஜ்ஜத்தாக தான் இருந்துச்சு. நபியுடைய தொழுக, அஞ்சு நேர தொழுக, சுபஹானல்லாஹ், நபியுடைய ஜகாத், நபியுடைய ஏனைய கடமைகள், சகோதரிகளே, பெரியார்களே, அதுல எந்த குறைபாடும் அவங்க ஏற்படுத்தல. இன்னைக்கு முதலாவது ஒரு கஷ்டம் வந்தா அல்லது ஏதாவது பணம் வந்தா முதலாவது நாங்க மறக்கிறது அல்லாஹ்வைத்தான். அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் எந்த கஷ்டத்தையும் நபிக்கு அல்லாஹ் வைக்கல. சகோதரர்களே, பெரியார்களே, இதே போல ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தும் சோதிச்சான். ஹுனைனுடைய யுத்தம் சொல்றதுக்கு நேரம் போதாது. இந்த யுத்தத்தில் கிடைச்ச அந்த எல்லா சொத்துக்களையும் அவர்கள் அல்லாஹ்வுடைய பாதல் அப்படியே செலவழிச்சான். இதுல நாங்க விளங்க வேண்டிய விடயம் என்னண்டா சகோதரர்களே, உலக வாழ்க்கை அற்பமான ஒரு வாழ்க்கை, உலக வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தெரியும், உலகத்தில் வாழக்கூடிய நேரத்தில் வரக்கூடிய இந்த கஷ்டங்கள் சோதனைகள் இது நிரந்தரமான ஒன்று அல்ல, இது முடிஞ்சு போகக்கூடிய ஒன்று. நான் அந்த மௌத்துக்கு பிறகுள்ள அந்த நீண்ட கால வாழ்க்கைக்கு என்ன தயார் செஞ்சு கொள்ளணும் சகோதரே, பெரியார்களே? அதனால் இந்த கஷ்டத்தை பெரிதாக அவங்க மதிக்கல. மௌத்துக்கு பிறகு அல்ல நீண்ட ஒரு வாழ்க்கையை வச்சுக்கிறான். எங்கட முத்தான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மரணிச்சு இன்னைக்கு 1430 வருடங்களுக்கும் மேல ஆயிட்டு போகுது சகோதரர்களே. உலகத்தில் அவங்க வாழ்ந்தது வெறுமனே 63 வருட காலம், வெறுமனே 63 வருட காலம். கூடுதலான காலங்கள் எங்க வாழ்றாங்க? கபருலு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு எங்கட வாழ்க்கையுடைய நிலப்பாடும் அதுதான். உலகத்தில் 50, 60, 70, 80, 90, 100 காலம் என்று வச்சுக்கொள்வோம், வாழ்ந்துட்டு போய்த்திடுவோம் சகோதரர்களே. நீண்ட ஒரு வாழ்க்கை அல்லாஹ் வச்சிருக்கிறான். என்ன ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறோம்? என்னத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம்? குறைந்த பட்சம் அல்லாஹு அக்பர், அல்லாஹ் மிகப்பெரியவன், ஹையால சலா, தொழுகைக்கு வாங்க, ஹையால ஃபலா, தொழுகைக்கு விரைஞ்சி விரைஞ்சி வாங்கன்னு அசானுடைய சத்தம் வெட்டில் மாறி காதுக்கு கேக்குது சகோதரர்களே. பள்ளிக்கு வந்து தொழக்கூடியவர்களாக நாங்க இன்னும் மாறல்ல. எப்ப தொழுறது? எப்ப வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வாரது? எப்ப நல்ல மக்களாக நாங்க மாறுறது சகோதரர்களே, பெரியார்களே? ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்க போய் உம்மத்துக்கு செல்லுங்க, குல் மதாஉத் துன்யா கலீல், உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்சம் கால வாழ்க்கை, முடிஞ்சு போற வாழ்க்கை.
சகோதரர்களே பெரியார்களே, இந்த வாழ்க்கையில நாங்க ஏமாந்திடப்படாது. நாங்க எல்லாரும் புத்திசாலிகளா உலகத்துல வாழணும். அல்லாஹுடைய சோதனைகள் எங்களுக்கு வரலாம். அல்லாஹுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு கண்ணியங்கள் கிடைக்கலாம், பட்டம் பதவிகள் கிடைக்கலாம், அந்தஸ்துகள் கிடைக்கலாம், கஷ்டமாக வாழலாம், கடனோட வாழலாம், சோதனைகளோட வாழலாம். சகோதரர்களே பெரியார்களே, இதெல்லாம் அல்லாஹ் எங்களை சோதிக்கிறதுக்காக வேண்டி தரப்பட்ட உண்டு. இந்த சோதனைகள்ல நாங்க எல்லாரும் பாஸ் ஆகணும். எனவே தான் யா அல்லாஹ், இந்த உன்னையால சோதிக்கப்படக்கூடிய இந்த சோதனைகள், இந்த கஷ்டங்கள், இந்த கவலைகள், இந்த பிரச்சனைகள், யா அல்லாஹ் இதை விட்டு எங்களை லேசிப்படுத்திரு யா அல்லாஹ். யா அல்லாஹ், நாங்க தெரியாமல் இவ்வளவு காலமும் பாவம் செஞ்சு கொண்டிருந்தோம் யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய தெரிந்தும் தெரியாமலும், புரிந்தும் புரியாமலும், இரவுல பகல்ல, இரகசியமா பரகசியமா செஞ்ச எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்தில வாழக்கூடிய காலத்துல உனக்கு விருப்பமான, நீ பொருந்தி கொள்ளக்கூடிய சாலிஹான ஒரு நல்ல அடியான உலகத்தில் தௌஃபீக் செய்யா அல்லாஹ்.